அனைவருக்கும் வணக்கம். கல்வி தொலைக்காட்சி வழியாக 9ஆம் வகுப்பு வேதியியல் பாடத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். கடந்த வகுப்பில் 12ஆவது அலகு தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணையை நாம் படித்தோம். அதில் 3 மிக முக்கியமான வகைப்பாட்டை படித்தோம். 1 டாபரினரினுடைய வகைப்பாடு, 2வது எண்ம விதி, 3வது மெண்டலிவ் ஆவர்த்தன அட்டவணையை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் நவீன ஆவர்த்தன அட்டவணையை பார்க்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான நோக்கங்கள் என்ன என்பதனை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன நோக்கங்களை நாம் இந்த பாடத்திலே கற்றுக்கொள்ளப் போகிறோம்? நவீன ஆவர்த்தன விதி என்றால் என்ன என்பதனை கற்றுக்கொள்ளப் போகிறோம். தனிமங்கள் எவ்வாறு வரிசைப்படுத்தப்படுகிறது, அது மட்டுமல்லாமல் இந்த தனிமங்களினுடைய பண்புகள் என்ன என்பதனையும் இந்த வகுப்பிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதில் இருக்கக்கூடிய உலோகம், அலோகம் மற்றும் உலோக போலிகள் அவற்றினுடைய அனைத்து பண்புகளையும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடைசியாக இப்பாடத்திலே உலோக கலவை என்றால் என்ன, அந்த உலோக கலவைகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, இவைகள் அனைத்தையுமே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சரி, முதலாவது நாம் நவீன ஆவர்த்தன அட்டவணை என்றால் என்ன என்பதற்கு கடந்து வருகிறோம். 1913வது ஆண்டு ஆங்கிலேய இயற்பியலாளர் ஹென்றி மோஸ்லே என்பவர் இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையை முதல் முதலாக வெளியிட்டார். இவருடைய கோட்பாடுபடி எக்ஸ்கதிர் சிதைவு ஆய்வுகளை பயன்படுத்தி தனிமங்களினுடைய தன்மையானது அல்லது அதனுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அணு நிறையை சார்ந்தது அல்ல, அவைகள் முழுவதும் அணு எண்ணை சார்ந்தது என்கிறதான ஒரு புதிய கொள்கையை அவர் வெளியிட்டார். ஆக இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணை என்பது மெண்டலிஃப் ஆவர்த்தன அட்டவணையினுடைய ஒரு நீழ்ச்சி என்று சொல்லலாம். எனவே இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையை ஒரு பெரும் அட்டவணை என்று அழைக்கிறோம். மெண்டலிவினுடைய ஆவர்த்தன அட்டவணையை குறும் அட்டவணை என்று நாம் அழைக்கிறோம். இப்போ நவீன ஆவர்த்தன அட்டவணை நமக்கு சொல்வது என்ன? ஒரு தனிமத்தினுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றினுடைய அணு எண்களின் ஆவர்த்தன பண்பை சார்ந்தது. இப்போ உங்களுக்கு முதலாவது அணு எண் என்றால் என்ன என்பது தெரிய வேண்டும். அணு எண் என்பது ஒரு அணுவில், ஒரு தனிமத்தில் உள்ள அணுவில் காணப்படக்கூடியதான எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கையாக இருக்கலாம், அல்லது புரோட்டான்களினுடைய எண்ணிக்கையாக இருக்கலாம். இதற்கு முன்பு நாம் பார்த்தது அனைத்துமே அணு நிறையை பார்த்தோம். அணு நிறை எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? புரோட்டான்களையும் உட்கருவில் காணப்படக்கூடியதான நியூட்ரான்களையும் கொண்டது. அப்படி என்று சொன்னால் இந்த எலக்ட்ரான்கள் எங்கே இருக்கிறது? இந்த எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி வட்டப்பாதையில் சுற்றி வரக்கூடியவைகளைத்தான் நாம் எலக்ட்ரான்கள் என்று அழைக்கிறோம். இந்த எலக்ட்ரான்களுக்கு என்ன மின்சுமை உண்டு? இவைகளுக்கு எதிர் மின்சுமை உண்டு. புரோட்டானுக்கு என்ன மின்சுமை உண்டு? அவைகளுக்கு நேர் மின்சுமை உண்டு. ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம், அணு நிறையின் அடிப்படையில் ஒரு தனிமத்தினுடைய பண்புகள் அமைவது இல்லை. அப்படி என்று சொன்னால் தனிமத்தினுடைய பண்பு எதை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும்? அணு எண்ணை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும். இங்கே நம்ம பார்க்குறோம், சோடியத்தை பார்க்குறோம். சோடியத்தில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 எலக்ட்ரான்கள் இருக்கிறது. இந்த 11 எலக்ட்ரான்களும் அவைகளினுடைய கூடுகளில் அடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எலக்ட்ரான்கள் தான் ஒரு வேதி வினையினுடைய இயற்பியல் பண்புக்கும் வேதியியல் பண்புக்கும் காரணமாக அமைகிறது என்பதனை மிக தெளிவாக மோஸ்லே விளக்கினார். அவருடைய அட்டவணையின்படி நாம் இதை நவீன ஆவர்த்தன அட்டவணை அல்லது அவருடைய விதியை நவீன ஆவர்த்தன விதி என்று நாம் அழைக்கிறோம்.
இப்பொழுது இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையினுடைய சிறப்பியல்புகள் நமக்கு தெரியணும். மெண்டலீவ் ஆவர்த்தன அட்டவணையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த செங்குத்து கோடுகள் மொத்தம் எத்தனை இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 செங்குத்து கோடுகள் தான் இருந்துச்சு. அதே போல் அதில் உள்ள இருக்கக்கூடியதான கிடைமட்டங்கள், அவைகளை நம்ம என்ன அழைக்கிறோம் என்று சொன்னால் வரிசைகள் என்று அழைக்கிறோம். இதில் மொத்தம் 7 வரிசைகள் இருந்தது. இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மொத்தம் 18 தொகுதிகள் காணப்படுகிறது. அதாவது செங்குத்து கோடுகள் 18 உள்ளது. முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது அதில் நான் சொல்லியிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது கார உலோகத்தை குறிக்கிறது. இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார மண் உலோகத்தை குறிக்கிறது. மூன்றாவது இடைநிலை தனிமங்களை குறிக்கிறது. நான்காவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போரான் குடும்பம் என்று அழைக்கிறோம். அதற்கு அடுத்தது 14 கார்பன் குடும்பம் என்று அழைக்கிறோம், நைட்ரஜன் குடும்பம் என்று அழைக்கிறோம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜன் குடும்பம், அதற்கு அடுத்தது ஹாலஜன் குடும்பம், அதற்கு அடுத்தது கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்தவாயுக்கள். ஆக இந்த 18 தொகுதிகளிலும் 18 வகையான தனிமங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இது இந்த அட்டவணையினுடைய ஒரு சிறப்பாக அமைகிறது. அதே போல இந்த அட்டவணையை பொறுத்த வரைக்கும் அணு எண்களினுடைய ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்பொழுது நாம் இந்த அணுவில் எவ்வாறு எலக்ட்ரான்கள் அமைகிறது என்பதனை நாம் பார்க்க போகிறோம். ஒரு வரிசையை எடுத்துக்கொண்டால் இந்த ஆவர்த்தன விதியில் நமக்கு எத்தனை வரிசைகள் இருக்கிறது? 7 வரிசைகள் இருக்கிறது. கிடைமட்ட கோடுகளைத்தான் நம்ம என்ன என்று அழைக்கிறோம் என்று சொன்னால் வரிசைகள் என்று அழைக்கிறோம். இதில் நம்ம பார்க்குறோம் 7 வரிசைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பர் 1, அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2, அதற்கடுத்தது 3, 4, 5, 6, 7. ஆக 7 கூடுகள் இருப்பதை நம்மால் என்ன செய்கிறது, பார்க்க முடிகிறது. இந்த 7 கூடுகளிலும் என்ன நிரம்புகிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் எலக்ட்ரான்கள் நிரம்புகிறது. இவைகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் வரிசைகளை குறிக்கிறது. சரி, இப்பொழுது துணை கூடுகளுக்கு நம்ம வருகிறோம். முதலாவது இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் கூடுகள் இருக்கிறது. இந்த கூடுகளை பொறுத்த வரைக்கும் கே கூடு, எல், எம், என், ஓ, பி என கூடுகள் காணப்படுகிறது. ஒவ்வொரு கூடுகளிலும் இருக்கக்கூடியதான எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு? கே ஆற்றல் மட்டத்திற்கு நம்ம வருகிறோம், அது 2 எலக்ட்ரான்களை மட்டுமே தன்னகத்தில் வைத்திருக்கிறது. இதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஃபார்முலாவையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன ஃபார்முலாவை கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2n². என் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அதனுடைய ஆற்றல் மட்டத்தை குறிப்பிடுகிறது. இந்த முதன்மை ஆற்றல் மட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற ஒன்றுமே இல்லை, முதல் வரிசை இருந்துச்சுன்னு சொன்னால் அதை முதல் ஆற்றல் மட்டம் என்று அழைக்கிறோம். அப்போது 2 × 1² = 2. சரி, இப்போ நம்ம ரெண்டாவதுக்கு வரலாம். ரெண்டாவது ஆற்றல் மட்டத்தை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், எல் ஆற்றல் மட்டம் என்று அழைக்கப் போகிறோம். இந்த எல் என்பது இதனுடைய முதன்மை கூடு என்னன்னு சொன்னால் 2. மொத்தம் எத்தனை கூடு இருக்குது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் 7 கூடுகள் இருக்கிறது. இப்போ ரெண்டாவதுக்கு வரும்பொழுது அது ரெண்டாவது கூடு, அது 2² நமக்கு வருது. அப்போ அதில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கிறதுன்னு சொன்னால் 8 எலக்ட்ரான்கள் இருக்கிறது. அப்போ இப்படியே நம்ம பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் கேல 2 எலக்ட்ரான் இருக்கும், எல்லில் 8 எலக்ட்ரான்கள் இருக்கும், எம்மில் 18 எலக்ட்ரான்கள் இருக்கும், என்னில் வந்து 32 எலக்ட்ரான்கள் இருக்கும். இப்படி எலக்ட்ரான்கள் வரிசைப்படுத்தப்படுகிறது. ஏன் இந்த எலக்ட்ரான்களை மட்டும் நம்ம வரிசைப்படுத்துகிறோம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தனிமங்களினுடைய இயற்பியல் பண்பு, வேதியியல் பண்பு முழுக்க முழுக்க எதை மட்டும் சார்ந்தது என்று சொன்னால் எலக்ட்ரான்களை மட்டும்தான் சார்ந்தது, அது புரோட்டானை சார்ந்தது அல்ல. இப்போ அடுத்த ஒரு டேபிளுக்கு வரோம். வரும்பொழுது என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கூடுகளிலும் ஒரு துணை கூடு இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கே ஆற்றல் மட்டத்துக்கு வர்றோம்,
அங்கே ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான் தான் இருக்குது, அங்கே ஒரே ஒரு துணைக்குடு தான். அந்த துணைக்குடு என்ன என்று அழைக்க போகிறோம்னு சொன்னால் எஸ் துணைக்குடு என்று நம்ம அழைக்க போகிறோம். அப்படி பார்த்தோம் சொன்னால் நமக்கு நான்கு துணைக்குடுகள் இருக்கிறது. என்னென்ன துணைக்குடுகள்? நம்பர் ஒன்னு எஸ் துணைக்குடு என்று சொல்கிறோம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பி துணைக்குடு என்று அழைக்கிறோம். மூன்றாவது டி துணைக்குடு என்று சொல்கிறோம். நான்காவது எஃப் துணைக்குடு என்று நாம் அழைக்கிறோம். சரி, இப்போ இந்த துணைக்கூடுகளில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஒவ்வொரு கூடுகள் துணைக்கூடுகளிலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள எலக்ட்ரான்கள் மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ எஸ் கூடுகள் துணைக்கூட்டில் ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். பி கூட்டுக்கு வரீங்க, பி கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்? ஆறு எலக்ட்ரான்கள் இருக்கணும். டி கூட்டுக்கு வரீங்க, அதில் 10 எலக்ட்ரான்கள் இருக்கும். அதற்கு அடுத்தது எஃப் கூட்டுக்கு வரீங்க, அதில் எவ்வளவு இருக்குதுன்னு சொன்னால் 14 எலக்ட்ரான்கள் இருக்கிறது. அப்படியே நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கேயில் ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான், இந்த ரெண்டு எலக்ட்ரான்களும் எங்கே தான் இருக்கணும்னு சொன்னால் எஸ் ஆற்றல் மட்டத்தில் தான் இருக்க முடியும். ரெண்டாவது வர்றோம், எல் ஆற்றல் மட்டத்துக்கு வர்றீங்க, அது ஒரு கூடு. இந்த கூட்டில் ரெண்டு துணை கூடுகள் இருக்க முடியும். என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று எஸ் கூடு, இன்னொன்று வந்து பி கூடு. எஸ்ஸில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்க முடியும், அதே நேரத்தில் பி கூட்டுக்கு வரும்பொழுது அதில் 6 எலக்ட்ரான்கள் இருக்க முடியும். இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் 2 + 6 தட் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ அதில் வந்து 8 எலக்ட்ரான்கள் இருக்கிறது. அதுக்கு அடுத்து வரீங்க, மூணாவதுக்கு வரப்போகிறோம். மூணாவது நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னு சொன்னால் எம் ஆற்றல் கூடு என்று அழைக்கிறோம். நம் மூன்றாவது கூட்டிற்கு வருகிறோம். இந்த மூன்றாவது கூடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எம் கூடு. இந்த எம் கூடில் இருக்கக்கூடியதான எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை 18. இந்த 18 நமக்கு எப்படி வருது? இது மூன்றாவது கூடு. அப்போ என்னன்னு சொன்னால் 3n² அப்போ 2 × 3² தட் இஸ் ஈக்குவல் டு 18 நமக்கு வருகிறது. இந்த 18 எலக்ட்ரான்களும் எங்கே நரம்புகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த துணை ஆற்றல் மட்டத்திற்கு போகணும். துணை ஆற்றல் மட்டத்தை பொறுத்த வரைக்கும் எஸ் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் போயிடும். பி ஆர்பிட்டாலுக்கு வரீங்க, பி ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான் போயிடும். அதுக்கடுத்தது டி துணை கூட்டுக்கு வரீங்க, அதில் 10 எலக்ட்ரான்கள் போய்விடும். ஆக மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்கள் நமக்கு வந்து விடுகிறது என்று சொன்னால் 18 எலக்ட்ரான்கள் இதில் நமக்கு கிடைக்கிறது. அதே போல் கடைசியாக நம்ம வந்தோம்னு சொன்னால் என் கூட்டுக்கு வரலாம். இந்த என் கூட்டு நான்காவது வரிசையை சார்ந்தது. இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 32. இதில் நமக்கு ஒரு புதிய துணைக்கூடு நமக்கு வருகிறது. அந்த துணைக்கூடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் ஒன்று எஸ் கூடு, ரெண்டாவது பி கூட சொல்கிறோம், மூணாவது டி கூட சொல்கிறோம், நாலாவது எஃப் கூடு. இந்த எஸ் கூடில் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவுன்னு சொன்னால் 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். அதுக்கடுத்தது பி கூட்டுக்கு வரீங்க, அதில் எத்தனை எலக்ட்ரான்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் 6 எலக்ட்ரான் அங்கே இருக்கும். அதற்கடுத்தது டி கூட்டுக்கு வரீங்க, டி கூட்டில் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்க முடியும்? 10 எலக்ட்ரான்கள் இருக்க முடியும். இப்போ அதில் கடைசியாக எஃப் கூட்டுக்கு வரீங்க, அதில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு 14 எலக்ட்ரான்கள் இருக்க முடியும். ஆக எல்லாத்தையுமே நம்ம கூட்டி பார்த்தோம் சொன்னா 32 எலக்ட்ரான்கள் அதுல காணப்படுகிறது. ஆக இந்த நவீன ஆவர்த்தன விதிப்படி எலக்ட்ரான்கள் தான் ஒரு தனிமத்தினுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளுக்கு மிக முக்கிய காரணியாக அமைகிறது என்பதனை யாருமே மறுக்க முடியாத அளவுக்கு அது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. இப்போ நம்ம வரப்போகிறோம், இதில் எலக்ட்ரான்கள் எல்லாம் எப்படி நிரம்புகிறது அது நமக்கு தெரியும். இப்போ அவர் வந்து என்ன எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு தனிமங்களை வகைப்படுத்தினார், வரிசைப்படுத்தினார். எப்படி வரிசைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு அணு எண்ணிற்கு ஏற்ப வரிசைப்படுத்துகிறார். அப்போ அணு எண் முதல்ல வரக்கூடியது ஒரே ஒரு அணு எண் 1 என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைட்ரஜன். இதுதான் முதல் நமக்கு வரக்கூடிய தனிமம். அப்போ இதில் என்ன இருக்க முடியும்னு சொன்னால் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். இந்த ஒரு எலக்ட்ரான் எங்கே போகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் ஆர்பிட்டாலுக்கு போகும், அல்லது எஸ் துணை கூட்டிற்கு போகிறது. ரெண்டாவதுக்கு வரீங்க, ரெண்டாவதுல என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஹீலியம். இது ரெண்டாவது அணு எண் 2. இந்த 2 எலக்ட்ரான்கள் எங்கே தான் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுமே எஸ் கூட்டுக்கு தான் போக முடியும். ஏன்னா எஸ் கூட்டில்
எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான்கள் மட்டும்தான் அதில் நிரம்ப முடியும். சரி, இப்போ நம்ம மூன்றாவது தனிமத்துக்கு வருகிறோம். இந்த மூன்றாவது தனிமம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் லித்தியம். இதனுடைய அணு எண் எவ்வளவு என்று சொன்னால் மூன்று. அப்போ நமக்கு தெரியும் ரெண்டு எலக்ட்ரான் எங்கே போயிடும் சொன்னால் எஸ் கூட்டுக்கு போயிடும். அது என்ன எஸ்ன்னு சொல்ல போகிறோம்னு சொன்னால் ஒன் எஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் ஒன் எஸ்ன்னு நம்ம சொல்ல போகிறோம், வரிசை ஒன்று. அதனால நம்ம என்ன எண்ணை குடிக்கிறோம் என்று சொன்னால் ஒன்று என்று நம்ம சொல்கிறோம். இப்போ ஒன்றாவது கூட்டில் துணை கூட்டில் ரெண்டு எலக்ட்ரானை நம்ம எழுதியாச்சு. இப்போ ரெண்டாவது கூட்டுக்கு நம்ம வர்றோம். ரெண்டாவது கூட்டுக்கு வரும் பொழுது ஒன்றாவது கூட்டை முடித்து ரெண்டாவது கூட்டில் நம்ம என்ன எழுத வேண்டும் என்று சொன்னால் டூ என்று எழுத வேண்டும். இப்போ ஒன் எஸ் டூ நிறைந்து விடுகிறது. இப்போ டூ எஸ்ல வரோம், அதில் ஒரு எலக்ட்ரான்கள் நிரம்புகிறது. இதே போல அடுத்ததுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பெர்லியத்தை சொல்கிறோம். பெர்லியத்தை பொறுத்த வரைக்கும் அணு எண் நான்கு. இப்போ இந்த நான்கு எலக்ட்ரான்கள் எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் எஸ்ல ரெண்டு எலக்ட்ரான் போயிடும். துணைக்கூடு டூ எஸ்ல எத்தனை எலக்ட்ரான் வந்துருதுன்னு சொன்னால் இரண்டு எலக்ட்ரான். ஆக மொத்தம் நான்கு எலக்ட்ரான்களும் அங்கேயே என்ன செய்து விடுகிறதுன்னு சொன்னால் நிரம்பி விடுகிறது. அதற்கு அடுத்தது நாம் போரானுக்கு வர்றோம். போரானில் நீங்கள் பார்க்கும் பொழுது மொத்தம் ஐந்து எலக்ட்ரான்கள். இந்த ஐந்து எலக்ட்ரான்களில் எஸ் கூட்டில் ஒன் எஸ்ல ரெண்டு எலக்ட்ரான் நிரம்பிடும். டூ எஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான் நிரம்ப முடியும், அங்கேயும் ரெண்டு எலக்ட்ரான் தான் நிரம்ப முடியும். இப்போ நமக்கு ஒரு எலக்ட்ரான் மீதியாக இருக்கிறது. இப்போ இந்த எலக்ட்ரான் எந்த கூட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்கூடு பிக்கு அது போகும். எனவே இந்த தனிமங்களை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோன்னு சொன்னால் பி தொகுதி தனிமம். அதை நம்ம பின்னாடி படிப்போம். சரி, அதுக்கடுத்தது நம்ம எதுக்கு வர போகிறோம், கார்பனுக்கு வர போகிறோம். கார்பனினுடைய அணு எண் எவ்வளோ இருக்குது. டூ எஸ் கூட்டில் வந்து ரெண்டு எலக்ட்ரான் போகும், மீதமுள்ள மூணு எலக்ட்ரான்களும் பி ஆர்பிட்டாலுக்கு போகிறது. இப்படி எலக்ட்ரான்களானது வரிசையாக நிரப்பப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். இப்போ கடைசியாக நம்ம வரப்போகிறோம், எதுக்கு வரப்போகிறோம்னு சொன்னால் நியானுக்கு வரப்போகிறோம். நியானினுடைய எலக்ட்ரான் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொன்னீங்கன்னா பத்து. இந்த பத்தை எப்படி நிரப்ப போகிறோம், எஸ் ஆர்பிட்டால் ஒன் எஸ்ல ரெண்டு எலக்ட்ரான்கள் நிரப்பி விடுகிறோம், டூ எஸ்ல ரெண்டு எலக்ட்ரான் நிரப்பிடுறோம். அப்போ ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலாயிருது, மீதமுள்ள ஆறும் எந்த கூட்டுக்கு போகிறது என்று சொன்னால் பி கூட்டிற்கு போகிறது. அங்கே மொத்தம் ஆறு எலக்ட்ரானும் நிரம்பி அது முழுவதுமாக நிரம்பி காணப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். அதுக்கடுத்தது நம்ம பார்க்குறோம், அதை ஒன்றை மட்டும் இதில் பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சோடியத்துக்கு வரப்போகிறோம். சோடியத்தில் மொத்தம் பதினோரு எலக்ட்ரான்கள் இருக்கிறது. அப்போ இந்த பதினோரு எலக்ட்ரான்கள் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் நியானில் எத்தனை எலக்ட்ரான் முடிஞ்சது, பத்து எலக்ட்ரான் முடிஞ்சது. அப்போ ஒரு எலக்ட்ரான் மட்டும் நமக்கு மீதியாக இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரான் எங்க போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இது மூன்றாவது கூட்டுக்கு வருகிறது. மூன்றாவது கூட்டில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்கள் நிரம்ப முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பதினெட்டு எலக்ட்ரான்கள் நிரம்ப முடியும். நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான். அப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் முதலாவது எங்கே போகுன்னு சொன்னால் எஸ் ஆர்பிட்டாலுக்கு போகிறது. இப்படியே எலக்ட்ரான்களானது நிரப்பப்படுகிறத நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொன்னால் பார்க்க முடியும். சரி, இப்போ அடுத்தது வரப்போகிறோம், இந்த தனிமங்களை எவ்வாறு வரிசைப்படுத்த போகிறோம், அது மிக முக்கியமானது. எலக்ட்ரான்களை கொண்டு தனிமங்கள் எவ்வாறு நிரப்பப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த தனிமங்கள் எவ்வாறு வரிசைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது எஸ் தொகுதி தனிமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எஸ் தொகுதி தனிமம் என்றால் என்ன, இப்போ நீங்களே சொல்லிடுவீங்க. எலக்ட்ரான்கள் எங்கே போகணும், எஸ் துணை கூட்டுக்கு போச்சுன்னு சொன்னால் அந்த தனிமங்கள் எல்லாம் எஸ் கூட்டு தனிமங்கள் என்று அழைக்கிறோம். அதில் ரெண்டு தனிமங்கள் நமக்கு இருக்கிறது. என்னதான் இருக்குது, நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கார உலோகம், இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கார மண் தனிமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்தது நம்ம வரப்போகிறோம் பி தொகுதி தனிமம். எலக்ட்ரான்கள் எங்கே இருந்திருக்கணும், பி ஆர்பிட்டலில் இருந்திருக்கணும், அப்போ பி தொகுதி தனிமம் என்று அழைக்கிறோம். டியில் இருந்துச்சுன்னு சொன்னால் அவைகளை டி தொகுதி தனிமம் என்று அழைக்கிறோம். அதற்கடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்
தொகுதி தனிமம், எஃப் தொகுதி தனிமத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதில் என்ன காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எலக்ட்ரான்கள் எஃப் கூட்டிற்கு போகிறது. ஆக முதல் எஸ் கார உலோகம் என்ன பண்புகளை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால், கார பண்புகளை பெற்றிருக்க வேண்டும். இது காய்கறிகளிலிருந்து கிடைக்கக்கூடியதான சிவப்பு நிற சாயத்தை ஊதா நிறமாக மாற்றுகிறது. அப்போ இது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், இது அதிக காரத்தன்மை கொண்டது. ரெண்டாவது கார மண் தனிமம் என்று வருகிறோம், இது பூமியிலிருந்து கிடைக்கிறது. அப்போ பூமியிலிருந்து கிடைக்கிறதுனால இவைகளினுடைய ஆக்சைடுகளாக கிடைக்கிறது, இதுவும் காரத்தன்மை ஆனால் குறைந்த காரத்தன்மை உடையது. அதற்கு அடுத்தது நம்ம வர்றோம் இந்த டி தொகுதி தனிமங்கள் என்று அழைக்கிறோம், இவைகள் எதற்கு எதற்கு இடைப்பட்டது என்று சொன்னால், எஸ் தொகுதி தனிமத்துக்கும் பி தொகுதி தனிமங்களுக்கும் இடைப்பட்டவைகள், அதாவது இடைப்பட்ட பண்பை பெற்றிருக்கிறது. அதனால தான் இதை வந்து நம்ம டி தொகுதி தனிமம் என்று அழைக்கிறோம். அதற்கு அடுத்தது பி தொகுதி தனிமத்துக்கு வர்றோம். பி தொகுதி தனிமத்தில் கடைசி கூட எதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பி எலக்ட்ரான்கள் வந்து பி கூட்டில் இருக்கணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அலோகம் இருக்கும், உலோகம் இருக்கும், உலோக போலிகள் இருக்கும். கடைசியாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இதில் இந்த எஃப் தொகுதி தனிமங்கள் இந்த தனிம வரிசை அட்டவணையினுடைய அடிப்பகுதியில் வைத்திருக்கிறாங்க. ஒன்று 4F தனிமம் என்று அழைக்கிறோம், இன்னொன்று 5F. 4F லாந்தனைடு அப்படி நம்ம சொல்கிறோம், 5F நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னு சொன்னால், ஆக்டினைடு என்று நம்ம அழைக்கப் போகிறோம். சரி, இப்போ இந்த தனிமங்களினுடைய சிறப்பியல்புகள் என்ன? நம்பர் 1, அணு எண்களுக்கு ஏற்ப இவைகள் வரிசையாக அடுக்கப்படுகிறது. இது இதனுடைய முதல். ரெண்டாவது, தனிமங்கள் எங்கு வைக்கப்படுகிறது என்பதனை மிக தெளிவாக சொல்கிறது. அதாவது ஒரு தனிமத்தினுடைய அமைவிடம் எது என்பதனை தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மெண்டலீவ் ஆவர்த்தன அட்டவணையில் 8வது தொகுதியில் இருக்கக்கூடிய தனிமங்களினுடைய தன்மையை அல்லது அவைகளினுடைய இடங்களை இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையானது என்ன செய்கிறதுன்னு சொன்னால், உறுதிப்படுத்துகிறது. அதற்கடுத்தது, ஐசோடோப்புகளுக்கு என்று தனித்த இடம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அணு எண்ணை பொறுத்த வரைக்கும் அணு எண் ஹைட்ரஜனுக்கு 1 தான், அதனால் நமக்கு பிரச்சனையே இல்லை. இந்த அணு எண்ணை பொறுத்து வைக்கும் பொழுது அவைகள் மாறுவது இல்லை. அதற்கடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், மெண்டலீவ் ஆவர்த்தன அட்டவணையில் சில குறைபாடுகள் இருந்துச்சு, அதாவது அந்த விதிக்கே உட்படாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறோம் இதில் அவைகள் சரியான இடங்களில் வைக்கப்படுகிறது. அதாவது கோபால்ட் மொதல் வைக்கிறோம், ரெண்டாவது என்ன வைக்கிறோம்னு சொன்னால் நிக்கல். கோபால்ட்டினுடைய அணு நிறை எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 58.6. அதே நேரத்தில் நிக்கலினுடைய அணு நிறையை நம்ம பார்க்கும் பொழுது 58.9. அதே போல் டெலூரியம், அயோடின் இவைகளினுடைய அணு நிறைகள் அனைத்தையுமே சரியாக நம்மளால் வைக்க முடிகிறது. அதற்கடுத்து கடைசியாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இது அலோகங்கள், உலோகங்கள், உலோக போலிகள் என தனித்தனியாக நம்மளால் வைக்க முடிகிறது. சரி, இப்பொழுது ஹைட்ரஜனினுடைய நிலைப்பாடுக்கு வர்றோம். ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது. இது ரெண்டு நிலைகளில் செயல்பட முடியும். என்னன்னு கார உலோகத்தை போலவும் செயல்பட முடியும், உப்பினிகளை போல செயல்பட முடியும். கார உலோகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, இது ஒரு எலக்ட்ரானை இழந்து H+ அயனியை கொடுக்கிறது, புரோட்டானை கொடுக்கிறது. உலோகங்களும் ஒரு எலக்ட்ரானை இழந்து நேர்மின் அயனியை உருவாக்குகிறது. அதே போல் உப்பினிகள் ஒரு எலக்ட்ரானை வாங்கி எதிர்மின் அயனிகளை கொடுக்கிறது. உப்பினிகளை பொறுத்த வரைக்கும் ஹாலைடை உருவாக்கும். இங்கே ஹைட்ரஜனோ எதை கொடுக்கிறதுன்னு சொன்னால் H- கொடுக்கிறது. ஆக இதை நம்ம எங்கே வைக்கணும்? அப்போ தனிம வரிசை அட்டவணையில் இதற்கென்று நாம் ஒரு தனித்த இடத்தை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. காரணம், இரண்டினுடைய பண்புகளும் இங்கே இருக்கிறது. அதற்கடுத்தது உலோகத்தினுடைய பண்புக்கு நம்ம வரப்போறோம். உலோகத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம், உலோகம் எங்க இருக்குது? முதல் தொகுதியில் இருக்குது, அதே மாதிரி பி தொகுதியில் இருக்குது, டி தொகுதியில் இருக்குது, எஃப் தொகுதியில் இருக்கிறது. அப்ப இந்த உலோகம் என்றால் என்ன? இந்த உலோகம் என்றால் நீங்க எளிதாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, உலோகம் எப்பொழுது கடினமானவைகளாக இருக்கும். ரெண்டாவது, இது பளபளப்பானவைகள், நம்ம காது கையில் மோதிரங்களெல்லாம் நம்ம போடுறோம், இவைகள் தங்கத்தால் ஆனது. இந்த தங்கம் எப்படி இருக்குது? பார்க்கறதற்கு பளபளப்பாக இருக்கிறது. காப்பரை பார்க்குறோம், பளபளப்பாக இருக்கிறது. அதே போல் அடுத்தது வருகிறோம், இவைகளை கம்பியாக நீட்ட முடியும், தகடாக அடிக்க முடியும். எனவே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தங்கத்தை தகடாகவும் கம்பிகளாகவும் நம்ம அடித்து மிகச்சிறந்த
கோல்டை நம்மளால் என்ன பண்ண முடிகிறது என்று சொன்னால் ஆபரணங்களை உருவாக்க முடிகிறது. அதற்கடுத்தது இவைகள் எளிதாக உருகக்கூடியது. அதற்கடுத்தது இவைகள் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதாக கடத்தக்கூடியது. அப்போ அலகும் என்றால் என்ன? இவைகளுக்கு எதிராக இருக்கக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மென்மையானதாக இருக்கும், தகடாக அடிக்க முடியாது, வெப்பம் மற்றும் மின்சாரத்தை இவைகள் கடத்துவது இல்லை, அதற்கு எதிராக செயல்படக்கூடியவைகளாக இவைகள் காணப்படுகிறது. அதற்கடுத்தது உலோக போலிகள் என்று வருகிறோம். உலோக போலிகள் என்றால் என்ன? உலோகமும் அலோக பண்புகளும் ஒரு தனிமத்தில் காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவைகளை நாம் என்னென்று அழைக்கிறோம் என்று சொன்னால் உலோக போலிகள் என்று அழைக்கிறோம். அப்போ உலோக போலிகளுக்கு உலோகத்தினுடைய பண்பும் இருக்கும், அலோகத்தினுடைய பண்பும் இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் போரான், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்சனிக்கு, அதுக்கடுத்தது சிலிக்கன், அதுக்கடுத்தது ஜெர்மானியம், இவைகள் அனைத்திற்குமே இந்த இரண்டு பண்புகளையும் காண முடியும். கடைசியாக நம்ம எதை பார்க்கிறோம் சொன்னா உலோக கலவைக்கு வருகிறோம். உலோக கலவையை பொறுத்த வரைக்கும் இரண்டு உலோகங்கள், மூன்று உலோகங்கள் இணைந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது? உலோக கலவையை கொடுக்குது. நம்ம காயின்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த காயின்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவைகளை வந்து உலோக கலவை என்று அழைக்கிறோம். காரணம் அலுமினியம் இருக்கும், நிக்கல் இருக்கும், காப்பர் இருக்கும், இவைகள் எல்லாம் சேர்ந்து காணப்படக்கூடியவைகளை நாம் என்னென்ன அழைக்க போகிறோம் என்று சொன்னால் உலோக கலவைகள் என்று அழைக்கப் போகிறோம். இந்த உலோக கலவைகளினுடைய மிக முக்கியமான பண்புகள் நமக்கு தெரிய வேண்டும். முதலாவது இது துருப்பிடிப்பதும் அரித்து போவதும் இல்லை. இது எளிதாக துருப்பிடிக்காது. இப்போ நம்ம எடுக்கிறோம், அதனால் வீட்டில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் சொன்னால் துருப்பிடிக்காத இரும்பை பயன்படுத்துகிறோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பயன்படுத்துகிறோம். அடுத்து ரெண்டாவது உலோகத்தை காட்டிலும் இவைகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் கடினமானவைகளாக காணப்படுகிறது, அதே நேரத்தில் இவைகள் வலிமை மிகுந்ததாக காணப்படுகிறது. மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னால் தூய உலோகத்தை காட்டிலும் இதனுடைய கடத்து திறன் மிக மிக குறைவாக இருக்கிறது. கடைசியாக இவற்றினுடைய உருகு நிலையானது தூய உலோகத்தை விட மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆக இவைகள் அனைத்தையுமே நம்ம இந்த பாடத்தில் படித்து முடித்து விட்டோம். ஆக முதல்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது. அப்போ முதல் வகுப்பில் நம்ம பார்க்கும் பொழுது தனிமங்கள் எதை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அணு நிறையை. ஆனால் நவீன ஆவர்த்தன அட்டவணையில் அணு எண்ணை பொறுத்து அமைகிறது. இப்போ நமக்கு எல்லா தனிமங்களையும் மிகச்சிறப்பான முறையில், மிக நேர்த்தியான முறையில் நாம் அவைகளை சரியாக வகைப்படுத்த நம்மால் முடிகிறது. இப்போ நம்ம ஒரு தனிமம் எங்கே இருக்குங்கிறத போய் மிக எளிதாக கண்டுகொள்ள முடியும். அது எந்த தொகுதியில் இருக்கிறது, அதனுடைய பண்பு எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய வெளிவட்ட எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை என்ன, இவைகள் எல்லாவற்றையும் நம்மளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் தனிமங்கள் எவ்வாறு வரிசைப்படுத்தப்படுகிறது என்ற ஒரு தெளிவான எண்ணம், கருத்து உங்களுடைய மனதினுடைய உள்ளத்தில் பதிந்திருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுவரைக்கும் கேட்டதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.